மைண்ட் ஃப்ரெஷ் மழை மலர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். நேற்றைய பதிவில் நம்ம கடைசியாக என்ன பார்த்தோன்னா, ராமன் லக்ஷ்மணன் கிட்ட லக்ஷ்மணா அதோ பார் அப்படின்னு வானத்தை காட்டுறாரு. அந்த வானத்தில் என்ன நடந்திருக்கும் அதோட நேற்றைய பதிவை முடித்தோம். அதோட தொடர்ச்சியை இன்னைக்கு பார்க்கலாம். ராமன் லக்ஷ்மணனிடம் லக்ஷ்மணா அதோ பார் அப்படின்னு வானத்தை காட்டுறாரு. உடனே லக்ஷ்மணன் வானத்தை பார்க்குறாரு. வானத்தில் மாரீஷன் சுபாகு அந்த அரக்கர்களை ஏற்கனவே நான் உங்களுக்கு அறிமுகம் பண்ணியிருக்கேன். அந்த மாரீஷன் சுபாகுன்ற அரக்கர்கள் விஸ்வாமித்திரரோட யாகத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதில் முதல் கட்டமாக உதிர மழையை பொழிந்தனர். உதிரம்னா ரத்தம், ரத்த மழை. யோசிச்சு பாருங்கள் ரத்த மழை எப்படி இருக்கும்னு. அடுத்ததாக என்ன பண்ணுறாங்கன்னா, மாமிச துண்டுகள், மாமிசம்னா இறைச்சி, இறைச்சி துண்டுகளை வீசி எரிந்தனர். இது எவ்வளோ பெரிய பாவச்செயல் இல்லை? ஒரு யாகம் நடைபெறும் இடத்தில் இந்த மாதிரி உதிர மழை, மாமிச துண்டுகள் இதெல்லாம் வீசி எரியறது எவ்வளோ பெரிய பாவச்செயல். ஆனால் அந்த பாவச்செயலை அந்த மாரீஷனும் சுபாகுவும் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ராமனும் லக்ஷ்மணனும் சும்மா விடுவாங்களா? அந்த மாமிச துண்டுகள் உதிர மழை எதுவுமே யாக குண்டத்தில் படாத மாதிரி அழகாக தடுத்து நிறுத்திட்டாங்க. அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய மற்ற முனிவர்கள் இதை பார்க்குறாங்க. அவங்க எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். ஆகா பரவாயில்ல, ராமன் லக்ஷ்மணன் எவ்வளோ அழகாக இதை தடுத்து நிறுத்தினாங்க அப்படின்னு. உடனே ராமன் யோசிக்கிறாரு, என்னடா இந்த மாரீஷன் சுபாகு இதே மாதிரி தொல்லை கொடுத்துட்ருக்காங்களே, என்ன தான் பண்ணுறதுன்னு யோசிக்கிறாரு. உடனே ஒரு அஸ்திரத்தை தயார் பண்ணுறாரு. அந்த அஸ்திரத்தோட பேர் மாலவ அஸ்திரம். ஒளியும் வலிமையும் நிறைந்தது. அந்த அஸ்திரத்தை கரெக்டாக அப்படியே மாரீஷனை நோக்கி எய்துகிறாரு. அந்த காட்சி எப்படி இருக்குன்னா, புயல் காற்று மேகத்தை ஒதுக்கி தள்ளுவது போல இந்த ராமனோட அம்பு மாரீஷனை நோக்கி போகிறது. உடனே மாரீஷன் கடலிலே தள்ளப்பட்டான், அப்படியே கடலில் போய் குதிச்சிட்டார். கடலில் தள்ளி விட்டுடுச்சு அந்த அஸ்திரம். அதோட அவர் கதை முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம சுபாகு இருக்கார் இல்லை, சுபாகுவை என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. அவருக்கு ஒரு அஸ்திரத்தை தயார் பண்ணுறாரு. அந்த அஸ்திரத்தோட பேர் ஆக்கினேய அஸ்திரம். அந்த அஸ்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அந்த அஸ்திரம் என்ன பண்ணுச்சுன்னா, சுபாகுவோட இதயத்தையே ஊடுருவி சென்றது. அந்த காட்சியை யோசித்து பாருங்களேன், சுபாகுவின் இதயத்தையே ஊடுருவி சென்றது. அவ்வளோதான், அவரோட கதை முடிஞ்சது. அந்த அரக்கனுடைய தலை தரையில் விழுந்தது, மண்ணிலே உருண்டது, இரத்த ஆறு அப்படியே பயங்கரமாக இரத்த ஆறு ஓடுது. இதை பார்த்த அரக்கர் கூட்டம் அந்த இடத்துல இருந்து தலை தெறிக்க ஓடிடுச்சு. அவ்வளோதான், அந்த காட்சி அதோட முடிஞ்சிடுது. விஸ்வாமித்திரர் அழகாக அவரோட வேள்வியை முடிச்சிடுறாரு. மற்ற முனிவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வேள்வி சிறப்பாக நடைபெற்றதில். அந்த முனிவருக்கு, விஸ்வாமித்திர முனிவருக்கு பயங்கர சந்தோஷம். ராமனையும் லக்ஷ்மணனையும் இருக கட்டி தழுவிக்கொண்டார். அன்றைய பொழுது முடிந்தது. மறுநாள் காலையில் விஸ்வாமித்திர முனிவர் ராமன் லக்ஷ்மணன் கிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மிதிலை நாட்டுக்கு செல்ல போகிறேன். மிதிலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நாடு. அந்த நாட்டை யார் ஆட்சி செய்வதுனா, ஜனகன் என்று சொல்லப்படும் ஒரு அரசன் ஆட்சி செய்கிறார். மிதிலை நாட்டை ஜனகன் ஆட்சி செய்கிறார். அந்த நாட்டில் ஜனக மன்னன் ஒரு யாகம் நடத்த போகிறாரு. அந்த யாகத்தில் நான் கலந்துக்க போகிறேன், நீங்களும் என் கூட வரணும்னு நான் ஆசைப்படுறேன்னு முனிவர் ராமன் லக்ஷ்மணன் கிட்ட பேசுகிறாரு. உடனே ராமனும் லக்ஷ்மணனும், நம்மளும் அந்த நாட்டோட வளம்லாம் எப்படி இருக்கோன்னு பார்த்ததில்லை, நாமளும் சுற்றி பார்க்கலாம், கண்டிப்பாக அந்த நாட்டுக்கு நம்ம போகியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ராமன் லக்ஷ்மணன் ரெண்டு பேரும் கூட வர்றதுக்கு சம்மதிக்கிறாங்க. விஸ்வாமித்திர முனிவர், ராமன், லக்ஷ்மணன் மூணு பேரும் அந்த நாட்டை நோக்கி செல்கின்றனர். அந்த நாட்டுக்குள்ளே போனதோ அங்கே என்ன நடக்குதுன்றதை நாளைய பதிவில் பார்க்கலாம்.